கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கீழத்துக்குழி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் குமாரசாமியின் மகனான தேவராஜ், வயது 35. இவருக்கும் அருகிலுள்ள மட்டப்பாறை என்ற கிராமத்தைச் சேர்ந்த புஷ்பா, வயது 29 என்போருக்கும் திருமணமாகி சில ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்களுக்கு தற்போது 2 பெண் குழந்தைகளும் உள்ளன. இந்நிலையில்தான் தேவராஜுக்கும் அவரது மனைவியான புஷ்பாவும் தங்களுடைய குழந்தைகளை புஷ்பாவின் தாய் வீட்டில் விட்டுவிட்டு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பாலனூர் என்ற ஊருக்கு கூலி வேலைக்காக சென்றுள்ளனர். அப்போதுதான் அங்கு கூலி வேலைக்கு வந்திருந்த சேலம் மாவட்டம் கருமந்தூரை அருகே உள்ள கீரைக்கடை கிராமத்தைச் சேர்ந்த மணி என்ற இளைஞருடன் புஷ்பாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் ரகசியமாக சந்தித்து உல்லாசம் இருந்ததை அறிந்த தேவராஜ் அவர்களை அங்கேயே கண்டித்துள்ளார். இதன் பிறகு தற்போது கொரோனா காலம் என்பதால் கர்நாடகா மாநிலத்தில் வேலை இல்லை என கூறப்பட்டதால் அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்ட நிலையில்தான் தேவராஜும் புஷ்பாவும் கீழத்துக்குழியில் உள்ள தங்கள் வீட்டில் தங்கியிருந்துள்ளனர். தேவராஜுக்கு ஓட்டுநர் வேலை தெரியும் என்பதால் அவ்வப்போது லாரி ஓட்டும் வேலைக்கும் சென்று விடுவார். அந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்ட புஷ்பா தன்னுடைய கள்ளக்காதலான மணியையும் வீட்டுக்கு வரவழைத்து காதல் விளையாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதை அறிந்த தேவராஜ் மனைவியை மீண்டும் கண்டித்து அடித்து உதைத்துள்ளார். இதனால் தேவராஜே தீட்டு கட்டினால்தான் தாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என கருதிய கள்ளக்காதலர்கள் கொலை செய்ய திட்டமிட்டனர். கடந்த 2 இரவு புஷ்பா தனது கள்ளக்காதலனை வீட்டிற்கு அழைத்துள்ளார். கள்ளக்காதலன் மணி தனது உறவினரான சேலம் மாவட்டம் அருணா கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரையும் உதவிக்கு அழைத்து கொண்டு தேவராஜ் வீட்டை நோக்கி வந்துள்ளார். அப்போது தேவராஜ் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட புஷ்பாவும் கள்ளக்காதலன் மணியுமே துணையாக வந்த சுரேஷ் என்போனும் சேர்ந்து தேவராஜின் முகத்தை நெரித்து துணியை வாயில் திணித்து கொலையும் செய்துள்ளனர். அதன் பிறகு தேவராஜின் உடலை கள்ளக்காதலன் மணி தனது பைக்கில் எடுத்துக்கொண்டு சுரேஷுடன் வெள்ளிமலையில் இருந்து சேராப்பட்டு செல்லும் வழியில் பள்ளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். அடுத்த நாள் தேவராஜ் காணவில்லை என கூறி புஷ்பா நாடகம் ஆடிய நிலையில்தான் கடந்த 7 வனப்பகுதி அருகே துர்நாற்றம் வீசியுள்ளது. அங்கு அழுகிய நிலையில் தேவராஜின் உடலும் கண்ட கிராம மக்கள் மேல் நிலவூர் என்ற கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரிவித்தனர். இந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரோ உடல் அழுகி போயிருந்ததால் மருத்துவர்களை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து அங்கேயே உடற்குருவாய்வு செய்து அங்கேயே புதைத்தும் விட்டனர். இந்நிலையில்தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான ஜியாவுல் ஹக், மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் சங்கர் உத்தரவின் பேரில் கச்சராப்பாளையம் இன்ஸ்பெக்டரான வள்ளி தலைமையில் கரியாலூர் போலீசார் மற்றும் கள்ளக்குறிச்சி குற்றப்பிரிவு போலீசார் கொலைக்காரணம் காரணம் குறித்து விசாரித்ததோடு புஷ்பாவையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதோடு லாரி ஓட்டும் வேலைக்கு சென்ற கணவர் பின்னர் வீடு திரும்பவே இல்லை என கூறியுள்ளார். ஆனால் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கள்ளக்காதலனுடன் இணைந்து தேவராஜை கொன்று வீசிவிட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து புஷ்பாவின் கள்ளக்காதலன மணியையும் கைது செய்த போலீசார் கொலைக்கு உதவி செய்த உறவினரான சுரேஷ் என்போனையும் தேடி வருகிறார்கள். கள்ளக்காதல் ஜோடி புஷ்பாவும் மணியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர். தகாத உறவினால் கணவனையே மனைவி தீர்த்து கட்டிய சம்பவம் கல்வராயன் மலையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.